أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في شأن حبيبه الكريم: إن الذين يبايعونك إنما يبايعون الله. صدق الله مولانا العظيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ما شاء الله رحمة للعالمين. محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم نائه قومان وغلين مولد الكريم ميلاد الشريف عيد الأكبر عيد الفرحة شنقيان ولميمان ربيع النور مادتل إنري دينم الحمد لله نام பதினேழாவது லைலத்துல் பத்ருடைய தினத்தை அல்ஹம்துலில்லாஹ் அடைந்திருக்கின்றோம். பத்ரும் முனீரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷான் அக்தஸுல் அலீல் அதீமை அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஸ்த அஷ்ரஃபுல் அக்தஸுல் அஸீம் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு கரங்களின் மேன்மையை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்களாகிய நமக்கு நன்மாராயம் செய்கின்றான். நம்முடைய இன்றைய நசிஹத் ஷரீஃப் இன்றைய மௌது கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு கரம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த தெய்வீக திவ்ய திரு கரங்களை பற்றி அவனது அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமின் அல்லாஹ் எவ்வாறு நன்மாராயம் செய்கின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெய்வீக திவ்ய திரு கண்கள், தெய்வீக திவ்ய திரு முகம், தெய்வீக திவ்ய திரு சத்ரு ஷரீப், தெய்வீக திவ்ய திரு நெஞ்சம், தெய்வீக திவ்ய திரு ஒரு பாத புஷ்பங்கள், தெய்வீக திவ்ய திரு கரங்கள், ஏன் தெய்வீக திவ்ய திரு முடி உள்பட அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு திரு அருள் முடிகளையும் கூட ஷார முகத்தசுல் அலீம் ரிஷ் தய்யிபாவையும் கூட அல்லாஹ் தபாரக் வதஆலா அவனது அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் மதுஹ் செய்து சனா முகத்தஸ் செய்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பெரும் புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்களாகிய நமக்கு ஓதி காட்டி அவன் ஆனந்த பரவசம் அடைகின்றான். அவனது அருளால் நம்மையும் அவன் ஆனந்த பரவசம் அடைய செய்கின்றான். அந்த ரூபத்தில் இன்றைய தினம் யோமல் பத்ர் அஸ்ஹாபுல் பத்ர் இயங்களுடைய ஒவ்வொரு மாத நினைவு நாளில் இன்று மாஷா அல்லாஹ் பிற பதினேழாவது ராத்திரி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு கரத்தின் மேன்மையை பத்ர் களத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெளிப்படுத்தி காட்டிய ஒரு அற்புத சம்பவத்தை குர்ஆனின் வாயிலாக நாம் படித்து
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பில்லா உயர் பெறும் புகழை நாம் ஓதுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பத்ரு சஹாபியான தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தவஜ்ஜுஹ் முகத்தஸ் அல்லாஹ் தபாரக் வதஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே முகத்தஸில் மக்பூலான உஷாக்களாக இபாதத்துகளாக கபூல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதலாவது மாஷா அல்லாஹ் சுஹதா அல் பத்ரியின் பேர்ல ஒரு ஃபாத்தியா ஷரீஃப் ஓதி அல்ஹம்துலில்லாஹ் ஹதியா செய்துட்டு அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் ஷானே முஹம்மது இன்ஷா அல்லாஹ் தஆலா முழக்கதி நாம இப்தா செய்யும் الى ارواح المقدسين شهداء البدريين ساداتنا عمير بن صفوان بن حجاج الشمالي ناقل عبيدة سعد بشر حارث الطرافي عمير يزيد معبد وفر رضوان الله تعالى عنهم اجمعين ونفعنا من بركاتهم دارا دائرنا من الفاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين ما شاء الله رحمة العالمين صلى الله عليه وسلم அவர்களின் தெய்வீக திவ்ய கரங்களின் மேன்மையை பற்றி அல்லாஹ் சூரத்து ஃபாத்திஹ் குர்ஆன் ஷரீஃபை நமக்கு சொல்லி தரான். மாஷா நாயகம் அவர்களது திருக்கரம் அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருக்கரமாக அது ஒளி வீசிக் கொண்டிருந்தாலும் அந்த திருக்கரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இலாஹுல் ஆலமீனான அவனது திருக்கரம் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கரங்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கும். மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திவ்ய திருவதனத்தில் நாயகத்துடைய திருக்கரம் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். ஆனால் திருக்கரம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா மாஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நமக்கு என்ன சூரத்துல் ஃபத்ஹில் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படித்து தர்றான். மாஷா என்ன சொன்னா சில வழிகட்ட வழிகேடர்கள் கண்மணி நாயகத்துடைய திருப்புகள் வரும்போது என்ன நீங்க அல்லாஹ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன சில வழிகட்ட வாலிமீன்களுக்கு அல்லாஹ் ஜவாபு சொல்றான். அட அல்லாஹ் மாதிரி அல்ல மாஷா அல்லாஹ் அல்லாவே போல்ற மாஷா அல்லாஹ் அது அவர்கள் திவ்ய திருக்கரத்தை அல்லாஹ் தன்னுடைய திருக்கரம் என்பதா அல்லாஹ் அடையாளம் காட்டி போல்ற மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய திருக்கரம் அவர்களது திருக்கரம் திருக்கரம் மட்டுமல்ல அவர்கள் மொத்த தெய்வீக திவ்ய திருவதனத்தில் ஒவ்வொரு ஒளிவீச அம்சங்களையும் அல்லாஹ் அப்படி மதிவு செய்கின்றான். மாஷா இன்றைய நம்முடைய மௌது மாஷா அல்லாஹ் தெய்வீக திவ்ய திருக்கரம். காரணம் என்ன இது யோமுல் பத்ர். மாஷா பத்ரில் அந்த திருக்கரம் நடத்திய மிகப்பெரிய ஆச்சரியம் அற்புதம் யோமுல் பத்ர அல்லவா. பத்ர காலத்தில் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கரம் நடத்திய கரம் நிகழ்த்திய அபூர்வ சம்பவம் ஆச்சரிய சம்பவம் அது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஃபத்ஹுல் ஆயத்து நான் ஓதுனா இப்ப மாஷா அல்லாஹ் இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூன அல்லாஹ் இன்னல்லதீன யுபாயூனக ஹுதைபியாவில் சஹாபாக்கள் ஹுதைபியாங்கிற இடத்துல இருந்து கண்மணி நாயகம் தெய்வீக திவ்ய திருக்கரத்தை பற்றி பயாத்து செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் ஏறத்தாழ 1500 சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் இது குர்ஆனுடைய வெளிச்சத்தில் மிகவும் பிரபலமான பைஅத்து ரிழ்வான் பேர் இருக்கு. மாஷா அல்லாஹ் இந்த பைஅத்து ரிழ்வான்ல மாஷா அல்லாஹ் 1500 சஹாபாக்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திவ்யத்தின் கரத்துல பைஅத்து பண்றாங்க. மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாரான
சீதனா மூலலாலமீன் அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் இருந்து மாஷாஅல்லாஹ் நம்ம மாஷாஅல்லாஹ் எந்த மகானுடைய ஒளிமயமான திரு பார்வையில் உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த சஹாபி ரசூல் தமீம் அன்சார் நாயக உட்பட மாஷாஅல்லாஹ் 1500 சஹாபாக்கள் ரஹமத்தன் லில் ஆலமீன் ரவூஃபுர் ரஹீம் روح الوجود حبيب الله نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد وعلم نائب قومان دیوی دیوی تر کرتل 1500 صحابہ بھی سیران ماشاء اللہ ادھر نہیں دے منامل نڑکل 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 ماشاء اللہ یار اور صحابی کنو کنو دے یار سننا نا تکلتا بھی سیران مار کنو 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 سننا اور صحابی رنڈ صحابی نا ماشاء اللہ 1500 صحابہ بھی سیران ماشاء اللہ எல்லாரும் பற்றி புடித்தது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவியத்தின் கரத்தை ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவது சஹாபாக்களை பார்த்து மாஷா அல்லாஹ் இன்னல் லதீன யுபாயூனக அல்லாஹ் என்ன செய்ற மாஷா அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்ல முன்னாடி மாஷா அல்லாஹ் நாயகத்தையே பார்த்து சொல்ற கிதாப் ரசூலுல்லாஹோட வருது மாஷா அல்லாஹ் இன்னல் லதீன யுபாயூனக ஹபீபே அவர்கள்லாம் பயாத்து பண்ணது தங்களுடைய திரு கரத்துல இல்ல இபாயூனல்லாஹ் அல்லாஹ்வுடைய திரு கரத்துல மாஷா அல்லாஹ்வுடைய திரு கரத்துல மாஷா சுப்ஹானல்லாஹ் சஹாபா கண்மணிகள் மாஷாஅல்லாஹ் குறிப்பாக நம்முடைய சஹாபி நம்முடைய நாயகம் நம்முடைய எஜமான் ஹதீத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃபைல் அல் பைத் அதார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் زینت قلوبنا تمیم انصار صحابہ رسول اللہ نے تیر کرتا پٹی پڑھتا صحابی ماشاءاللہ پوری چا اللہ نے تیر کرتا تمیم انصار پٹی پڑھتا قرآن ثبوت آگد ماشاءاللہ یار ثبوت آگر اللہ ثبوت آگر ماشاءاللہ اللہ ثبوت آگر ماشاءاللہ آنا صحابہ کل پٹی پڑھتا دے رحمت العالمین محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم آبر گل دیوی دیوی تیر کرتا ماشاءاللہ آنا அல்லாஹ் சொல்ற மாஷாஅல்லாஹ் முதல் கிதாப் ரசூலுல்லாஹோட வருது அடுத்த கிதாப் சஹாபாக்களோட வருது மாஷாஅல்லாஹ் முதல்ல அல்லாஹ் என்ன செய்றா நாயகத்தோட கிதாப் செய்றா இன்னல் லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ் ஹபீபே தங்களிடத்தில் பயாத் செய்து கொண்ட தங்களுடைய சஹாபத் எல்லாம் மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் தங்களுடைய திருக்கரத்தை பற்றி பிடிச்சாலும் அவங்க பயாத்துக்காக பற்றி பிடித்தது அவங்க 1500 கைப்பே 1500 கைகளுக்கு மேல இருந்தது மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருக்கரமே தஸ்தா இலாஹியே தவிர வேற ஒன்றும் இல்லை மாஷாஅல்லாஹ் அது சூரத்துல மாஷாஅல்லாஹ் முஸ்தஃபியத்தான தஸ்து ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் அது ஐனியத்துல மாஷாஅல்லாஹ் தஸ்தா இலாஹி மாஷாஅல்லாஹ் சூரத்துல மாஷாஅல்லாஹ் முஸ்தஃபியத்தான தஸ்து ஷரீஃப் ஐனியத்துல அஸ்ரியத்துல மாஷாஅல்லாஹ் என்ன தஸ்தா இலாஹி மாஷாஅல்லாஹ் தஸ்த இலாஹி மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் தபாரக வதஆலா தனாயே முஹம்மத் நமக்கு சொல்லி தர மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகத்த பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த சஹாபாக்களை பார்த்து பேசுறான் யதுல்லாஹி ஃபௌகா ஐதிஹி யதுல்லாஹி ஃபௌகா ஐதிஹி அவர்கள் கைகளுக்கு மேலெல்லாம் இருந்தது என்ன அல்லாஹ்வுடைய திருக்கரமே தவிர வேறில்லை மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருக்கரமே தவிர வேறு இல்லை மாஷாஅல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவிய திருக்கரம் என்பது மாஷாஅல்லாஹ் ரெண்டு விதமான சிஃபத்துகள்ல தஜல்லி ஆகும் மாஷாஅல்லாஹ் அந்த ரெண்டு சிஃபத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்கறோம் குர்ஆன் வெளிச்சத்துல ஒன்னு மாஷாஅல்லாஹ் முன்இமியத் 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 தஜல்லி ஆகும் இன்னொன்னு முன்தகிமியத் தஜல்லி ஆகும் மாஷாஅல்லாஹ் முன்இம் சுகம் அளிக்கிறது இன்பம் அளிக்கிறது அல்லாஹ்க்கு ரெண்டு அஸ்மாக்கள் உண்டு அஸ்மா ஹுஸ்னால் முன்இம் முன்தகிம் முன்இம்னா என்ன சுகம் அளிப்பவன் முன்தகிம்னா என்ன பழி வாங்குபவன்
முனைம் யாரு சுகம் அளிக்கிறது முன்தகிம் யாரு ஹலாக்கிறது பழி வாங்கிறது மாஷா இந்த ரெண்டு தன்மைகளும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருக்கரங்கள்ல தஸ்த அஷ்ரஃபுல் அஸீம்ல இருந்து மாஷா அல்லாஹ் முன்இமியத்தான தஜல்லியும் வரும் முன்தகிமான தஜல்லியும் வரும் மாஷா முன்இமான தஜல்லி முன்தகிமான தஜல்லி மாஷா முதல் நாம் பார்க்கிற மாஷா அல்லாஹ் முன்இமான தஜல்லிக்கு முன்னாடி இன்னைக்கு பத்ருடைய நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு பத்ருடைய நாளா இருக்கிறதுனால மாஷா அல்லாஹ் பத்ருல அந்த திருக்கரத்துல வந்து முன்தகிமி தஜல்லி முன்தகிமி பழி வாங்கக்கூடிய அந்த தஜல்லி அல்லாஹ் எப்படி ஜுஹூர் ஆக்கினான்னு பாக்குற மாஷா அத குர்ஆன் சொல்லி தருது மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் حبيب الله نور الله محمد رسول الله صلى الله تعالى عليه واله وسلم شرف كرم مجد والله நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் பத்ர் களத்துக்கு போன உடனே நமக்கெல்லாம் தெரியும் பத்ர பத்தி மாஷா அல்லாஹ் நம்ம பயான் செய்யாத காலம் கிடையாது மாஷா அல்லாஹ் அஸ்கரங்க அல்ஹம்துலில்லாஹ் என்ன பயான் செய்துட்டு இருக்கோம் மாஷா அல்லாஹ் இத்தனை பேர் பத்ர சஹாபாக்கள் 313 பேர் மாஷா பத்ர் களத்துல கண்மணி நாயகத்தை எதிர்த்து வந்த மக்கத்து முஷ்ரிக்கள் காஃபிர்கள் எத்தனை பேர் ஏறத்தாழ 1000 பேர் ஏறத்தாழ 1000 பேர் கம்மி கிடையாது அதாவது 990 பேருக்கு கம்மியா எந்த இமாமங்கள் எழுதல மாஷா அல்லாஹ் 10 டிஃபரன்ஸ் இருக்கு அவ மாஷா அல்லாஹ் என்ன 1000 பேர் யாரு காஃபிரிங்க 1000 பேர் ஆதாக்கள் நிக்கிறான் இந்த 1000 பேர் யாரு சத்தியத்தை அழிப்பதற்கு துடிக்கக்கூடியவன் சத்தியத்தை அழிக்கிறதுக்கு துடிக்கிற எத்தனை பேர் நிக்கிறான் 1000 பேர் மாஷா அல்லாஹ் சத்தியத்தின் பேரொழியை பிரகாசத்தை அணைப்பதற்காக 1000 பேர் துடிச்சு நிக்கிறான் காஃபிரீன்கள் குஃபார்கள் முஷ்ரிக்குகள் இந்த சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான ரசூலான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மஜ்தவர நாயக கோமான் மாஷா அல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைக்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொடி பொடி கற்களையும் கொஞ்சம் மண்ணோ மண்ணோ பொடி பொடி கற்களோ சும்மா சின்னது ரொம்ப பொடிசான கற்களும் மணல் என்ன சிலதால சொல்லலாம் எடுக்க சொல்றாங்க யார அனஸ் ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹு தஆலா மாஷாஅல்லாஹ் என்ன பொடி பொடி கற்களும் மணலும் எடுக்கிறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் சிலதால சொல்வார்கள் அந்த மண்ணை அந்த பொடி பொடி கற்களும் மண்களும் கலந்து இருந்த மிக்சடா இருந்த அந்த மண்ணை நாயகம் அவர்கள் ஆதாக்கள் அல்லாட எதிரிகள் 1000 பேர் என்ன சத்தியத்தை அழிக்க துடித்து கொண்டிருக்கிற 1000 பேர் நிக்கிற அந்த ஜமாத் அந்த கூட்டத்தை நோக்கி சலதாலசன வீசுறாங்க மாசா இங்க ஹாஸ் நுக்தா தவஜ்ஜு விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய முன்தகிமிய தஜல்லி ஆகுது மாஷா பணி வாங்குற ஹலாக்காக்குற அல்லாததை பொல்லாததை தேவையில்லாததை க்ளோஸ் பண்ற அடுத்த ஆளுக்கு பிரச்சனை கொடுக்கற அடுத்த ஆள் நிம்மதியை கெடுக்கிற பொல்லாததை அல்லாததை அழிக்கிற அந்த முன் தகிமிய தஜல்லி ஆகுது மாஷா விஷயம் என்னன்னு சொன்னா யாரெல்லாம் பத்ர் களத்தில் கொல்லப்பட்டார்களோ ஏறத்தாழ மாஷாலா என்ன ஒரு 70 பேர் தான் மிஞ்சினது அது எஜமா சலதார இஷாரா செஞ்சாங்க அந்த 70 பேர் என்ன யுத்தத்துக்காக வரல மக்கத்து முஷ்ரிக்கள் அபு ஜஹப்ல நிர்பந்த பண்ணி கொண்டுட்டு வந்தது குறிப்பா அப்போ நாயகத்துடைய அருமை திரு மகள் ஹசரத்தனா ஜெயினபு சலாம் அல்லா அலைஹா அவங்களோட மாப்பிள்ள எதிர்நிலையில வந்திருந்தாப்புல
அவங்க யுத்தத்துக்கு வரல மக்கத்து முஸ்லிக்கள் நிர்பந்தம் அவங்க மக்கால இருந்தாங்க அப்போ ஹிஜ்ரத் ஆகி மதினாக்கு வரல ஏன் நாயகத்துடைய பெரியப்பா அப்பாஸ் நாயகம் அந்த சைடில் வந்திருந்தா நிர்பந்திக்கப்பட்ட நிலையில புரிஞ்சா அதே மாதிரி அபுபக்கர் சித்திக் நாயகர் புள்ள அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் அந்த அந்த சைடில் இருந்தாங்க அப்ப நாயகம் முன்கூட்டி என்ன செஞ்சிட்டாங்க சஹாபாக்களுக்கு இஷாரா செஞ்சிட்டாங்க இன்னென்ன ஆலையெல்லாம் கொல்லக்கூடாது அவங்கள எதிரியா நினைக்காதுங்க அவங்கள நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறாங்க நம்மளோட யுத்தம் பண்ண வரல அங்க அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால மக்கள் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வர கட்டி அவங்கள கொண்டு போடுவானுங்க மக்கள் வாசிகள் புரியுதா அதனால உயிருக்கு பயந்து வந்திருக்கிறாங்க நம்ம மேல அபிமானம் உள்ள ஆளுக்கு கொல்லாதுங்கன்னு அன்பின் பிறப்பிடமான அண்ணன் பெருமானார் சிறந்த முன்கூட்டி இஷாரா செஞ்சிட்டாங்க துக்தா விஷயம்னு சொன்னா இப்படி வந்தவங்க 70 பேர் கைதியாக்கப்பட்டாங்க இந்த 70 பேர் தவிர பதிலில் கொல்லப்பட்ட ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் அத்தனை பேர் தலையிலும் எரிஞ்ச அந்த மண் துகள்கள் போய் விழுந்துச்சு மாஷால்லா யாரு மேலா விழுந்துச்சு மாஷால்லா அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள் மனாசலாசுடைய தேவிய தீவிரத்திற்கு திரு கரத்தின் மூலம் அல்லாவுடைய முன் தகுமிய தஜல்லி ஆகுது மாஷால்லா ஒரு ஆள் பாக்கி இல்ல மாஷால்லா ஒரு ஆள் பாக்கி இல்ல மாஷால்லா யாரெல்லாம் பதில் கொல்லப்பட்டார்களோ அபுஜஹல் இருந்து அபுஜஹல் இருந்து அபுலஹப்ல இருந்து எத்தனை மக்கத்து முஸ்லிம்கள் காஃபிர்கள் மக்கத்து முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா வந்த பல கரியாக்கள் உள்ள காஃபிர்கள் யாரெல்லாம் பதில் கொல்லப்பட்டார்களோ ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் மாஷால்லா அத்தனை பேர் தலையிலே கொடுத்துச்சு மாஷால்லா சொல்ல போனால் ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய தீவிர கரத்துல இருந்து முன் தக்கீமிய தஜல்யாவி அப்பவே மூத்தா போயிட்டான் அப்ப என்ன ஆயிட்டான் அவன் செத்துட்டான் மூத்தா போயிட்டான் அப்புறம் வாழ் என்ன அப்புறம் அது ஒரு லாஹிர்காக மசா அப்புறம் ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய தீவிர கரம் என்பது மாஷால்லா ஒரு ஒரு புடி மண்ணள்ளி ஒரு ஆள் வீசினா 100 பேர் தலையில போய் விழுவும் மாஷால்லா 100 பேர் தலையில விழுவும் மாஷால்லா இங்க என்ன மாஷால்லா 100 பேர் இல்ல ஏறத்தால 900 பேர் தலையில விழுந்திருக்குது மாஷால்லா எத்தனை பேரு 900 பேர் மாஷால்லா அது என்ன யுத்தத்துக்காக அணிவகுத்து நிற்கும் போது மாஷால்லா ஏதோ ரஹமத்துல்லாஹி மேல பிளைட்ல தோணும் தூக்கி போடல மாஷால்லா நாயகம் பிளைட்ல இருந்து மேல தோணும் போடல மாஷால்லா ஏன்னா ரஹமத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ள சங்கையான அவர்களது அரிசுடைய வாசல் அந்த கூடாரத்து வாசல் கர்மண நாயகம் ஸல்லல்லாஹு தூக்கி போடுறாங்க மாஷால்லா கூடாரத்து வாசல் அப்ப ரஹமத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக தெய்வீக தரங்க திரு கரங்களுடைய பேர் ஆற்றல் மாஷால்லா பேர் ஆற்றல் மாஷா அல்லாஹ்வுடைய ஹபீபான அல்லாஹ்வுடைய நூரான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்யத்தின் கரம் என்பது மாஷால்லா அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகள் துஹூர் ஆகக்கூடிய தஜல்லி ஆகக்கூடிய திருக்கரம் மாஷால்லா அங்கது மாஷால்லா என்ன ரசாகி தஜல்லி ஆகும் வஹாபி தஜல்லி ஆகும் வஹாபித்னா என்ன அல்லாவுடைய சிபத்து நம்ம வஹாபியத்தினோட வேலை பண்ண கூடாது அல்லாக்கு வஹாபுர் அல்லாடத்தில நம்ம கொடையாளன் அள்ளி தர கொடையாளன் மாஷால்லா அந்த சிபத்து தஜல்லி ஆகும் ஃபத்தஹிய தஜல்லி ஆகும் மாஷால்லா ஹய்ய தஜல்லி ஆகும் மாஷால்லா கையுமிய தஜல்லி ஆகும் மாஷால்லா எங்க இருந்து ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத ஆலியா ஜாத குதுசியா இருந்து மாஷால்லா அப்ப ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருக்கரங்கள் என்பது மாஷால்லா அல்லாஹ் அவருடைய திருக்கரம்னு சொல்லி மாஷால்லா குர்ஆன் ஷரீஃப்ல அவனால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திருக்கரம் மாஷால்லா அல்லாதத்தை பொல்லாதத்தை அழிக்க வேண்டியதை என்ன செய்து மாஷால்லா கொஞ்சம் மண்ணல்லி தூக்கி போட்ட உடனே யாருக்கெல்லாம் மூத்து வர போதோ அத்தனை பேர் தலை மண்ணு போய் விடுவது மாசா யாரெல்லாம் மண்ணா போக போறானோ யாரெல்லாம் மண்ணாக போறானோ புரியுதா ஒருவன் மண்ணாவதும் ஒருவன் ஒளியாவதும் மதீனத்து மண்ணாதி மன்னவருடைய முடிவின் படிதான் மாசா
பைசா வரும் காதர் பாஷா டிரஸ்டியிட ஜோபில் கை விட்டா என்ன அவர ஜோபில் இருந்து வரும் மாஷா அல்ல ஹுசைனி பாஷாட ஜோபில் கை விட்டு அவர் ஜோபில் இருந்து வரும் மாஷா அல்ல யாருடைய வஸ்து போது அங்கே தானே வரும் மாஷா அல்ல இங்கே என்ன ஆகுது அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரஹ்மத் கௌனைன் வ சகலைன் ஜீனத் ஃபர்ஷ் ஜமீன் جان شہر سے بری محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم شرف کرم مجد والم تاجدار کائنات ہے دست اشرف العظیم اللہ تنڈے تیر کرم سن نائن اند تیر کرتن مولمہ نڈند سیل پٹری اللہ سورا تیر کرتن مولمہ نڈند سیل پٹری اللہ پیسرا اللہ مولی دبا ماشاءاللہ رسول اللہ وڑے مدر سری ماشاءاللہ அல்லாஹ் கண்மணி நாயகத்தின் மீது சொல்லக்கூடிய புகழ் மாலைகள் மொத்த குர்ஆன் ஷரீஃப் மாஷா என்ன சொல்ல மாஷா ஹபீபே அந்த பொடிப்பொடி கற்களை எரிஞ்சது தாங்கள் எரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு மாஷா இல்ல ஆனா தாங்கள் எரியல அல்லாஹ் எரிஞ்ச மாஷா எரிஞ்சது யாரு அல்லாஹ் எரிஞ்ச மாஷா அல்லாஹ் எரிந்த மாஷா எரியல காரணம் என்ன அவன்லாம் இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன் இடத்தை காலி பண்ண வேண்டிய ஆளுங்க புரிஞ்சா அப்ப என்ன ஆகுதாங்க ஒருவனும் தப்பல மாஷா அத்தனை பேரும் ஹலாக் ஆயிட்டான் ஒருவன் தப்பல அத்தனை பேரும் ஹலாக் ஆயிட்டான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பத்ர் களத்தில் நிகழ்ந்த பல பல அற்புதங்கள் மாஷா ஷானே முஹம்மத் ரிஃபாத்தே முஸ்தஃபியத் அஸ்மதே முஹம்மதியத் அஸ்மதே முஹம்மதியத் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலா மாஷாஅல்லாஹ்னா பல பல அற்புத சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டி நம்மளுடைய ஈமான் அல்லாஹ் அஃப்ரோஸ் ஆக்குற மாஷா ஈமான் அல்லாஹ் அஃப்ரோஸ் ஆக்குற மாஷா சர்கார தோஜஹான் محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم شرف کرم مجد والم دیوی دیوی تر کرت رند بدر کرتل منتقیمیت تجلی آنما دیوی